இலங்கையில் அதிகரித்துள்ள கோவிட் தொற்று வெளிவந்தது புதிய தகவல். பாரவூர்தியுடன் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்து, ஸ்தலத்தில் ஒருவர் பலி. இலங்கையை அச்சுறுத்தும் ஒமிக்ரான் மாறுபாடு எதிர்வரும் நாட்களில் ஆபத்து. இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள மற்றொரு தடை. அரசாங்கத்தின் பதவிக்காலம் நீடிப்பு தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல். பேருந்து பயணிகளுக்காக விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய கட்டண முறை. தினமும் 8 மணி நேரம் மின்வெட்டு. எதிரணி எம்பி வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். மின் விநியோக தடை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. இலங்கையில் கோவிட் தொற்றினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை சுமார் 10% அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர், கோவிட் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இதேவேளை வைத்தியசாலைகளில் ஆக்சிஜன் தேவைப்படுகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் 8% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மக்கள் சுகாதார விதிகளை கடைபிடிப்பதும் முன்னெப்போதையும் விட கவனமாக இருப்பதும் அவசியம் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளத்தில் பார ஊர்தியுடன் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு புத்தளம் கல்லடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குருநாகலிலிருந்து புத்தளம் நோக்கி சென்ற பார ஊர்தியுடன் கல்லடி பகுதியிலிருந்து ஆனமடுவு நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் சிராம்பையடி சின்னநாகவில்லு பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரும் மதுபோதையில் இருந்ததாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பார ஊர்தியின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புத்தளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பிரதான கோவிட் மாறுபாடான வைரஸ் ஒமிக்ரான் எனவும் இந்த மாறுபாட்டின் புதிய பிறழ்வுகள் 2 நாட்டில் பரவி வருவதாக மருத்துவத்துறை பணிப்பாளர் வைத்தியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். பரிசோதிக்கப்பட்ட 78 மாதிரிகளில் 75 மாதிரிகள் ஒமிக்ரான் எனவும் இதுவரையில் நாட்டினுள் பரவிய டெல்டா மாறுபாடு 3 மாதிரிகள் மாத்திரமே காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் புதிய மாதிரிகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கமைய எதிர்வரும் நாட்களில் இந்த ஒமிக்ரான் மாறுபாடு நாடு முழுவதும் பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். AB1 மற்றும் AB2 என்ற 2 பிறழ்வுகள் நாட்டில் வேகமாக பரவுவதனை அவதானிக்க முடிவதாக சந்திம ஜீவந்தர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அலுவலகங்கள் வீடுகளில் குளிரூட்டி பயன்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின் தடையின்றி மின் பாவனையை குறைப்பதற்கான யோசனையை அடுத்த அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாக மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். இதற்கமைய குளிரூட்டி பயன்பாட்டை நிறுத்துதல், அலுவலகங்களில் மின் சாதனங்களை அணைத்தல் உள்ளிட்ட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரதான வீதிகளில் விளக்குகளை அணைக்க உத்தேசித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த 2 நாட்களுக்கு மின்வெட்டு நடைமுறைப்படுத்துவதற்கும் யோசனைகள் உள்ளதென அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் ஆளும் கட்சிக்கு விருப்பமில்லை என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கம்பகா பிரதேசத்தில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி அல்லது அரசாங்கத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பதில் ஆளும் கட்சிக்கு விருப்பமில்லை. மேலும் ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தை நீடிக்கும் தீர்மானத்திலும் இல்லை. நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தலை நடாத்துவோம். அடுத்த 3 வருடங்களுக்குள் மக்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவோம். எங்களுக்கு பதவிக்காலத்தை நீடிக்க எந்த அவசியமும் இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் பேருந்து பயணிகளுக்காக புதிய கட்டண முறைமை அறிமுகப்படுத்த வேண்டி ஏற்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலு மமனுகம தெரிவித்துள்ளார். பேருந்து ஊழியர்கள் பொறுப்புடன் செயற்படாவிட்டால் எதிர்காலத்தில் இந்த கட்டண முறைமை அறிமுகப்படுத்தப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசனங்கள் தொடர்பான சட்டங்களை மீறும் பேருந்துகளை கையகப்படுத்துமாறு காவல்துறை அதிபருக்கு நான் எழுத்து மூலமாக அறிவித்துள்ளேன். பெரும்பாலான இடங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கிராமப்புற வீதிகளில் இந்த சட்டம் பெரும்பாலும் மீறப்படுவதாக தெரிய வருகின்றது. இதனை நிறுத்தாவிடின் எதிர்வரும் பாரமாகும் போது பேருந்துகளில் நின்றவாறு பயணிப்பதற்கு வேறு கட்டணங்களை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். நாட்டின் நிலைமையை கருத்திற்கொண்டு பேருந்து ஊழியர்கள் தொடர்பில் சிந்தித்து கட்டண அதிகரிப்பை வழங்கினோம்.
அவ்வாறாயின் அவர்களது நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும். இல்லையாயின் பழைய கட்டணத்தை அமலாக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். பேருந்துகளில் நின்று பயணிப்பவர்களைப் போன்றே அமர்ந்து பயணிப்பவர்களும் பழைய கட்டணத்தை செலுத்தலாம். மீண்டும் அவர்கள் நம்மிடம் வந்து கட்டணத்தை மாற்ற கோரினால் நாம் அதனை மேற்கொள்ள மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் வறட்சியான காலநிலை மற்றும் பிரதான நீர்த்தேங்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதால் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் நாளொன்றுக்கு சுமார் 8 மணித்தியாலங்களுக்கு மின்வெட்டு ஏற்படக்கூடும் என கண்டி மாவட்ட தேசிய ஒருமைப்பாட்டு இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்தார். நாவலப்பட்டியில் உள்ள விழா மண்டபத்தில் கடந்த 22 தேதி இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாவலப்பட்டி வாக்காளர் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மயந்த திசாநாயக்க, தற்போதைய அரசாங்கத்தின் இயலாமையினால் நாட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவின் பதவிக்காலம் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பது தொடர்பில் எமது நாட்டில் தற்போதுள்ள அரசியல் அமைப்பின் பிரகாரம் அதனை செய்ய முடியாது எனவும், அவ்வாறாயின் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கான அதிகாரத்தை நாட்டு மக்கள் ஒருபோதும் வழங்க மாட்டார்கள் எனவும் திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியாக தாம் பதவி வகித்த காலப்பகுதியில் கையொப்பமிட்டு பல வர்த்தமான அறிவித்தல்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நடப்பு அரசாங்கம் மணல் மற்றும் மண் அகழ்வுக்கான அனுமதி பத்திரத்தினை தடை செய்துள்ளமை தமக்கு வியப்பினை அளித்துள்ளது. அத்துடன் தாம் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் 65 வர்த்தமானி அறிவித்தல்களில் கையொப்பமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மின் கட்டமைப்பினை புனரமைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிட்ட நிலையில் அதனை சிலர் விமர்சித்தது மாத்திரமன்றி நகைப்புக்குள்ளாக்கினர். அனைத்து வர்த்தமானி அறிவித்தல்களையும் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்று நாம் மின் விநியோக தடையை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என மைத்ரிபால சிறிசேன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.